ஏண்டா ஆம்பளையா இருந்துகிட்டே ஜேடியை பார்த்து ஆர்காசம் ஆகுறீங்களடா? அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் மேல நீங்களாம் வந்து பித்து பிடிச்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஜேடிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது, அது ஒரு எமோஷனுங்க. ஜேடிங்கிறது ஒரு பெரிய ஆளுங்க, அப்படி இப்படின்ட்டு அவனுங்க வந்து பெரிய புருடாலாம் விட்டுட்டு இருப்பானுங்க, பில்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த கேரக்டர் அவங்க லைஃப்ல என்னங்க தாக்கம் பண்ணிருச்சு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். அதை பத்தி தான் நம்ம தெல்ல தெளிவா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துல இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் வந்து ஒரு மாஸ் அப்பீலா இருக்குன்னு சொல்லிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க லோகேஷ் கனகராஜை பத்தி. பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது லைஃப்ல உள்ள பிரச்சனைகளே அது தவிர்க்க முடியாம சமாளிக்க முடியாம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ரொம்ப பயந்து வாழக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஜேடிங்கிற கேரக்டர். இதெல்லாம் தாண்டி விஐபி படத்துல எப்படி ஒரு தனுஷ் கேரக்டர் அதோட லைஃப்ல உள்ள ஒரு செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் பத்தி பேசியிருக்கோம், அதே மாதிரி தான் இந்த ஜேடிங்கிற கேரக்டருக்கும் சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும். அது நம்ம கூட நிறைய கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விதமா இருந்துச்சு. இந்த ஜேடிங்கிற கேரக்டர் உருவான விதம் பேக் ஆர்ஜின் ஒன்று கதை சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் எண்டாக தான் இருக்கு. அப்படியே வந்து ஒரு படத்துக்கான ஒரு ஃபிக்ஷன் என்ன வேணுமோ அந்த மாதிரி விட்டு போயிருக்காங்க. சொல்ல போன ஓப்பன் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கும் இல்லை முழுமைக்கும் சில சாக்ரிஃபைசஸ் இருக்கு. அந்த ஒரு கேரக்டரில் கொடுக்கக்கூடியது தான் ஓப்பன் எண்ட். எப்படி சொல்றதுன்னா ஏலேருந்து பிக்கு தாவாம ஏலேருந்து ஜெட்டுக்கு தாவுற மாதிரி இதோட பேக் ஆர்ஜின் சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஆர்க்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு விபி செல்வத்தோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவர். அவர் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த ஸ்கூலுக்கு அனாதையாக வந்து சேர்ந்தாப்புல விபி செல்வம் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த அளவுக்கு படித்து பெரிய ஆளாகி இவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அந்த விபி செல்வம் வாரின் போய் புற்றுநோய் கேன்சர்னால இறந்துருவார். அதன் பிறகு வந்துட்டு இவர் வந்து ட்ரெயிலின் ட்ரக் ஆல்கஹாலிக்கா மாறியிருப்பார். இவருக்கு சொந்தம் சொல்லிக்க அம்மா அப்பா யாருனே கிடையாது, அவர் மட்டும்தான் இருந்தார். அவரோட இழப்பை தாங்க முடியாமல் இவர் வந்து ஆல்கஹாலிக்கா, அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்ய முடியாமல் தன்னை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் உள்ளே கொண்டு போய் இன்சோமேனியா தூக்கமின்மையினால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இந்த ரியாலிட்டியை மறக்கிறதுக்காண்டி ட்ரெயிலி ஆல்கஹாலி கெடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால அவர் ஆல்கஹாலி அடிக்டராக மாறுறாரு. இவர் வந்துட்டு ஒரு ஃபாரின் பப் கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு ஃபங்கியான கேரக்டர். ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக இருக்கும், ட்ரௌசியாக இருக்கும், ஆல்கஹாலிக்காக இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும், சோர்வாக இருக்கும், இப்படி எல்லாமே இருந்தாலுமே அது வந்து ஒரு பூனையோட கன்பேர் பண்ணப்பட்டிருக்கும். பூனைங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலான இருக்கும், அதுக்குன்னு ஆபத்து வந்தால் ரொம்ப டக்குன்னு விழிச்சிக்கிட்டு ஒரு அந்த விஷயத்த டக்குன்னு பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஜேடிங்கிற ஒரு கேரக்டரும். அதோட கேரக்டரு அதோட லைஃப்பில் அது சில விஷயங்களை வந்து இழந்து ஏமாந்து போயிருக்கு. அது பாட்டுக்கு தானாக அதோட வேலையை பார்த்துட்ருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நாள் பிரச்சனைகளை அது சமாளிக்கணும்னா டப்புன்னு எழுந்திரிச்சு சமாளிச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரும் உங்கள் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜேடிங்கிற கேரக்டர் இந்த படத்தில் வந்து முழுமை பெறலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. Just grew like a wild tree. இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணியிருக்கான். அவன் மேலே அவர் காட்டின அக்கறையும் நட்பும் தான் வாழ்க்கை மாற்ற ஆரம்பிச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேட் அ ஹெல்த் இஷ்யூ. ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல தட் ரியலி ஷேட்டர்ட் ஜிடி. அதுக்கப்புறம் தூங்குறது இல்லை. தெரியுங்கய்யா மிஸ்டர் செல்வம், இப்படிலாம் சொன்னால் யாரும் சிரிப்பாங்க சார். நான் ஜோக் சொல்கிறேன், எல்லாரும் சிரிப்பாங்க. நாசரும் ஜேடியும் ஜேடியோட பேக் ஆர்ஜினை வெளியில சொல்லக்கூடாது, அது வந்து நமக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காண்டி ஜேடி அடிச்சு விடுற மாதிரியே காதல் கோட்டை வாரணமாகிற மாதிரி ஏன் நம்ம ஒரு படத்தில் வர்ற விபி செல்வத்தை வச்சு ஒரு கதை அமைச்சு மாளவி அம்மன்ட்ட சொன்னால் அவள் ஏற்றிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இடத்துல தான் லோகேஷ் கனகராஜ் அவரும் என்ன சொல்கிறாருன்னா அது ஓப்பன் எண்டடாகவே இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவருக்கு அதை அடிச்சு விட்றான்னு வச்சுக்கோங்களாம், இல்லை அதுதான் உண்மைன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இதோட பேக் ஆர்ஜினை முழுமையாக சொல்லியிருந்தா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த சைடு பவானிங்கிறவன் ஒருத்தன் எப்படி அவன் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிறான், அவன் வந்து இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான், அதனால வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு வாழ வைக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த ஜேடிங்கிற கேரக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் ஆர்ஜின் ஸ்டோரி சொல்லியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பேக் ஆர்ஜின் ஸ்டோரி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அவர் வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கலாம், இல்ல விபி செல்வத்தினாலே இந்த மாதிரி ஆயிருக்கலாம், இல்ல வந்துட்டு வேற மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் இருக்கும், அதை வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜேடி எங்கே இருந்து உருவான விதம், லோகேஷ் கனகராஜ் எதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எடுத்தாரு, அதையும் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜேடி லைஃப்ல என்னென்ன பண்ணுது,
டெய்லி டாக்டிக்ஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல, எல்லாரு கூடயும் இருக்கிறது, சகஜமாக பழகிறது, சில விஷயங்களை கேட்காமே அது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட கனெக்ட்லேயே இருங்க. ஜேடியை பற்றி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டே போடுவோம். இப்போதைக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது அன்பிளேலிஸ்ட் மாதிரி எல்லாமே கலந்து கலந்து கிடக்கும். நம்ம ஃப்யூச்சரில் திரும்பி நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல ரீச்லாம் கிடச்சதுக்கப்புறமாக நம்ம டிவைடர் பண்ணி இந்த விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். ஜேடிங்கிறது ஒரு எமோஷனுங்க. ஃபைனலி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.